ஜனகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. குவளயதல நீலச்சாயகாயம் பிரசன்னம் கரதிருதசரசாபம் கஞ்சபத்ராயதாக்ஷம் ஜிதநிசிசரவர்க்கம் ஜன்மனா சித்தசீலம் ஜனயது மதபீஷ்டம் ஜானகீ பகதேயம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத ப்ராசேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ஸ்ரீஅப்பதியான பரமகருணாமூர்த்தியான வைகுண்டவாசியான பகவானுடைய தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக செய்த அவதாரங்களில் மனிதனாக பிறந்து 11,000 வருஷம் பூமியில் வாழ்ந்து மனித குலத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ள அடையாளங்களான தர்மங்களை முழுக்க தன் வாழ்க்கையில் கடைபிடித்து காண்பித்ததான ஒரு அவதாரம் ராமாவதாரம். ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று ராமாயணமே சொல்கிறது. தர்மத்தினுடைய வடிவமாக ராமபிரான் திகழ்கிறான் என்று அந்த ராமபிரானுடைய கதையை சொல்லக்கூடிய ராமாயணம் அப்படிங்கிறது 4 வேதத்தினுடைய சொரூபம் என்று ராமாயணமே சொல்கிறது. வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரமாத்மா ராமனாக பிறக்க அவனை நமக்கு அறிவிக்கக்கூடியதான வேதமானது ராமாயணமாக வந்தது. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத ப்ராசேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ரா அப்படின்னா ருக்வேதம், மா அப்படின்னா சாமவேதம், யா அப்படின்னா யஜுர்வேதம், நா அப்படின்னு சொன்னால் அதர்வண வேதம். 24,000 ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணத்தை ஒரு முறை நாம் பாராயணம் செய்தோம் என்றால் 4 வேதங்களையும் பாராயணம் செய்த பலன் என்று நம் முன்னோர்கள்லாம் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கார்கள். ஒரு முறை பாராயணம் பண்ணி பூர்த்தியில் பட்டாபிஷேகம் பண்ணணும். 24 முறை பாராயணம் பண்ணினா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும். 108 முறை பாராயணம் பண்ணினா மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும் என்று நம் பெரியோர்களால் சம்பிரதாயத்தில் அனுஷ்டிச்சின்னு வந்த ஒரு தர்மம் அது. ஒரு காலங்களில் நம் பெரியோர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே சொந்தமாக 24 தடவை, 100 தடவை என்றெல்லாம் ராமாயண பாராயணத்தை பண்ணுவார்கள். தினப்படி ராமாயண பாராயணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம் செயலில் இருந்தது. பகவானுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது சரித்திரமாக சொல்லப்படுகிறது, வழக்கம். அதே பட்டாபிஷேகத்தை ராமபிரானுடைய விக்கிரகத்தை வச்சு நாம் அபிஷேகமாக செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிரேஷ்டமானது. பட்டாபிஷேகத்துக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு ஹோமங்கள் அங்கமான ஜபங்கள் ஹோமங்களோடு 24 முறை ராமாயண பாராயணம் பண்ணி 5 வேத பாராயணம் பண்ணி 600,000 முறை ராம மந்திரத்தினால் ஹோமங்களை பண்ணி பூர்த்தி அன்று 8 பிராமணர்கள், 8 கன்னிகா ஸ்திரீக்கள் குழந்தைகளால் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற வைபவமானது வருகின்ற ஏப்ரல் மாதம் 4 தேதி முதல், 2019 ஏப்ரல் 4 தேதி முதல் 13 தேதி வரை அதிவிமரிசையாக சென்னை ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜத்தில் நடக்க இருக்கிறது. இது நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பாக்கியம். அது காரணம்,
ஒரு மனிதனானவன் பல கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம், பட்டாபிஷேகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற ராஜாக்களே கிடையாது. அதுவும் ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம் இருக்கணும். பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும்ங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 60,000 வருஷம் புண்ணிய காரியங்களை செய்து தர்மத்தை செய்து வைகுண்டவாசியான பகவானையே மகனாக பெற்ற தசரதனுக்கே அந்த பாக்கியம் கிடைக்கல. ராம பட்டாபிஷேகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ராமரை பார்த்து கண்ணீர் விட்டுன்னு சொல்கிறார், நாளைய தினம் உனக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேனே, அந்த பட்டாபிஷேகத்தை நான் பார்ப்பேனா ராமா அப்படின்னு அப்படி கண்ணீர் விட்டுண்டு வருத்தப்பட்டான் தசரதன். அவனுக்கே அந்த பட்டாபிஷேகம் கிடைக்கல. நம் வாழ்க்கையில் நம் பெரியவாள்லாம் பண்ண புண்ணியத்தினால நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் எல்லாரும் இந்த பட்டாபிஷேக வைபவத்தில் குடும்பத்தோடு கலந்துண்டு ராமாயண பாராயண சிரவணம் பண்ணி, வேத பாராயண சிரவணம் பண்ணி, ஹோமத்திலையும் பங்கு கொண்டு ராமநவமி அன்னைக்கு 13வது நாள் இதில் ஒரு ஆச்சரியம், பட்டாபிஷேகத்துக்குன்னு ஒரே ஒரு நட்சத்திரம்தான் சாஸ்திரம் சொல்கிறது, புஷ்ய நட்சத்திரம்தான். பூசத்தில் மட்டும்தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். இந்த வருஷம் ராமநவமியும் பூசமும் ஒரே நாளில் வருது. நமக்கு வந்து நட்சத்திரப்படி நமக்கு நவமி திதி கிடையாது, நவமி திதின்னு தான். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சுப்பா. இப்போ நாமே ஜென்மாஷ்டமி அப்படின்னு தான் நம்ம கொண்டாடுவோம். ரோஹிணி நட்சத்திரத்தை அன்றைக்கி கிருஷ்ணனோட பிறந்த நாள்னு வச்சுக்கிறது இல்லை, அஷ்டமி திதியாக தான் வச்சுக்கிறது. அதுபோல் ராமநவமி இந்த வருஷம் பூச நட்சத்திரம் ராமநவமி ரெண்டும் சேர்ந்து நடக்கிறது. அதுலேயும் ஒரு விசேஷம், ஒரு 56-58 வருஷம் முன்னாடி எங்கள் தாத்தா இங்கே பண்ணினான் இந்த ஆஸ்திக சமாஜத்தில். திரும்பவும் அதே பரம்பரையில் வந்த எங்கள் கையால் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நம் எங்கள் பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம். ஏன்னா நாங்கள்லாம் அந்த அளவு புண்ணியம் பண்ணலேன்னு தான் சொல்லணும். அவள் பண்ணின புண்ணியத்தை டேங்கில் ஏற்றி வச்சதை நாம் பைப்பில் எடுத்துக்கிற மாதிரி அவள் பண்ணின புண்ணியத்தினால் கிடச்சிருக்கு. இதில் ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணி எல்லா ஆஸ்திக அன்பர்களும் இந்த தேசத்தில் உள்ளவா விதேசத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே இதை பார்த்து சென்னை ஆஸ்திக ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜம்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணலாம், ஃபோன் நம்பர்லாம் வரும், அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி எப்படி கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத விசாரிச்சுண்டு எல்லா அன்பர்களும் இதில் கலந்துண்டு முக்கியமாக எல்லாருமே குடும்பத்தோடு வந்து ராமநவமி அன்னைக்கு ராம பட்டாபிஷேகத்தை நேரில் தரிசனம் பண்ணி பரம கருணாமூர்த்தியான பதித பாவனனான சரணாகத வத்சலனான ராமபிரானுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராமராம.